அதெல்லாம் படம்லாம் சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே வந்து பார்க்கலாம், ஜாலியாக இருந்துச்சு. பத்தில் ஒரே ட்விஸ்ட் ஹீரோயின் நல்லா இருக்கும், பார்த்தா வில்லி தான் சூப்பராக இருந்தது ப்ரோ. நல்லா டிஃப்ரெண்டாக இருந்தது, சூப்பர். ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஸ்ரீகாந்த் வந்து வேற ஒரு இதில் பார்க்குறோம். அவர் ஒரு சாக்லேட் பாயா பார்த்துருப்போம் இல்லையா, அதை அதை மீறி வந்து இன்னைக்கு வந்து ஒரு சூப்பராக இருக்குது. நல்ல அருமையான அருமையான ஹீரோயின்ஸை தர அருமையாக வெளியிட்டு இயக்குனருக்கு வாழ்த்துக்கள். படம் ரொம்ப அருமையாக இருக்குது சார், பார்க்கலாம். அதில் ஒரு நல்ல ஒரு சாங் இருக்குது, கிளாமர் சாங்கு. அது இப்போ உள்ள யூத்துக்கு எல்லாருமே பிடிக்கும். படமாக பார்த்தா ஒரு ஃபேமிலியோடு பார்க்கலாம். படம் ரொம்ப அருமையாக இருக்குது. ஸ்ரீகாந்த் சார் ரொம்ப நல்லா அருமையாக பண்ணியிருக்காரு. அந்த கடைசி வரைக்கும் அந்த இதை வந்து கோவத்தை வந்து மெயின்டைன் பண்ணியிருக்காரு. அந்த வில்லன் கேரக்டர் நல்லா பண்ணியிருக்காரு. அப்புறம் சுப்பிரமணியன்னு ஒருத்தர் பண்ணியிருக்காரு, அவர் பையன் தான் ஃபஸ்ட்டு போட்டு சொல்கிறாங்க, அவரும் நல்லா பண்ணியிருக்காரு. படம் நல்லா இருந்ததுண்ணா, படம் நல்லா இருந்ததுண்ணா. அது ஒரு மாதிரியான வித்தியாசமான கதை தான், த்ரில்லர் மூவி தான், நல்லா இருக்குண்ணா. சூப்பராக எல்லாருமே வந்து பார்க்கலாம்ண்ணா, சூப்பராக இருக்குது படம். படம் அருமையாக இருக்குது, சூப்பராக இருக்குது. நல்லா சஸ்பென்ஸ் த்ரில்லர் அருமையாக இருக்குது படம். ஸ்ரீகாந்த் நல்லா பண்ணியிருக்காரு, வேறு லெவலில் இருக்குது படம். எல்லாமே அருமையாக இருக்குது, ஒரு குறை சொல்ல முடியாது. சூப்பராக இருக்குது படம், சாங்கெல்லாம் அருமையாக இருக்குது. நல்லா இருந்துச்சு சார், சூப்பராக இருக்குது. த்ரில்லிங் சஸ்பென்ஸ் கணிக்க முடியாத ஒரு திரைக்கதையை கொண்டு போயிருக்காங்க. வர விறுவிறுப்பாக போதும். ஸ்ரீகாந்த் நல்லா இருக்கு, எல்லாமே இருக்கார் நல்லா. படத்துலேருந்து மெசேஜ் வந்து யாரையும் நம்பக்கூடாது, எல்லாரையும் ஒரு சந்தேகப்படுற மாதிரி இருக்கணும் அப்படின்னு ஒரு சொல்ல கருத்து இருக்கும். அதெல்லாம் சூப்பராக இருக்கு. பண்ணி ஜிபின் நல்லா பண்ணியிருக்காரு. ஆ, படம் சூப்பராக இருக்குங்க, ரொம்ப அருமையாக இருக்குது. ரொம்ப சஸ்பென்ஸ் த்ரில்லராக எதிர்பார்த்து கொண்டு இருக்கிற மாதிரி இருக்குது. பட் நிறைய படங்கள் ஸ்ரீகாந்த் சார் பண்ணியிருக்காரு. இந்த படம் வந்து அவருக்கு மீண்டும் ரீஎன்ட்ரி மாரி நல்ல ஒரு இதுவாக இருக்குது. இந்த கதையை சூஸ் பண்ணி பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். ஸ்ரீகாந்த் சார் சூப்பராக பண்ணியிருக்கீங்க. இந்த கதை வந்து கண்டிப்பாக ஃபேமிலி, அப்கமிங் ஃபேமிலி பார்க்க வேண்டிய படங்கள், கப்பல்ஸ் பார்க்க வேண்டிய படம். அதனால் நீங்கள் படம் நல்லா இருந்துச்சுப்போம். கான்செப்ட் என்னென்னா, பணம் இருக்கிறவங்களுக்காக ஆசைப்பட்டு கட்டிக்கிட்டா வாழ்க்கை வீணாக போயிடும், அவன் வேறு தவறுதானால் போகிறான். ஆனால் வந்து உஷாராக வந்து வாழ்க்கை பண்ண கற்றுக்கணுன்றதுக்காக எடுத்து காமிச்சிருக்க படம். ஆனால் வந்து டைரக்ஷன்லாம் நல்லா பண்ணியிருக்காப்புல, ஸ்ரீகாந்த் நல்லா பண்ணியிருக்காப்புல, கேமரா ஒர்க்கு நல்லா இருக்குது, ஃபைட்டிங் நல்லா இருக்குது, படம் சூப்பராக போகும்போது நல்லா இருக்குப்பா. நல்லா இருக்கு, நல்லா இருக்கும். இல்லை இல்லை, போர் அடிக்கிற மாதிரி சீன் எதுவுமே இல்லை, எல்லாம் விறுவிறுப்பாக போகுது. படம் நல்லா போகுது, நல்லா இருக்குப்பா, நல்லா இருக்கு, நல்லா இருந்துங்க. இது ஒரு லவ் த்ரில்லர்னு நினைக்கிறேன். இது லவ் த்ரில்லர் விரும்ப, அதாவது ரெண்டு மணி நேரம் படம் போனதே தெரியல சார். டைரக்ட் நல்லா பண்ணியிருக்காரு சார், ராஜு சார். அவர் ஒரு புதுசாக இருக்குது அந்த கேரக்டர், அவருக்கு யூத்தாக இருக்கார், ரொம்ப அழகாக இருக்கார். நல்லா அந்த ஒளிப்பதிவு நல்லா பண்ணியிருக்காங்க படத்தில். இல்லை இல்லை, ரொம்ப நாளைக்கு அப்புறம் நல்ல படம் அவருக்கு அமைஞ்சிருக்கு. சாங்ஸ் நல்லாயிருக்கு. படம் ஃபோட்டோகிராஃபி கலையிட்டாங்க, ஒளிப்பதிவு தான். ஒரு இங்கிலீஷ் படம் பார்த்த மாதிரி ஒரு ஃபீல். படம் சூப்பராக இருக்குங்க, பார்க்கலாம் கண்டிப்பாக. கான்செப்ட் வந்து இது ஒரு க்ரைம் த்ரில்லர் மாதிரி எடுத்துகிட்டு போயிருக்காங்க, சஸ்பென்ஸ் த்ரில்லர் தான். ஸ்ரீகாந்த் அவர்களோட படத்தோட அந்த லிஸ்ட்டில் இந்த மாதிரி ஒரு படம் அவர் பண்ணலை. ஏன்னா நிறைய சாக்லேட் பாய், லவ்வர் பாய், ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி தானே பண்ணியிருக்காரு. இது ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. அவருக்காக தான் வந்து பார்த்தது. 15 வருஷத்துக்கு முன்னாடி என்ன பண்ணாரோ, ஏதாவது புதுசாக பண்ணியிருக்காரான்னு. ஆனால் புதுசாக பண்ணியிருக்காரு, ஆள் அப்படியே இருக்காரு, ஃப்ரெஷ்ஷாக இருக்காரு. ஸ்ரீகாந்தோட படங்கள்லாம் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக அந்த படத்தை மிஸ் பண்ணாமல் பாருங்கள், தியேட்டரில் பாருங்கன்னு. எங்கேயுமே போர் அடிக்கலைங்க நான். ஏன்னா உள்ளே வரும்போதே வந்து இது ஒரு மீடியம் பட்ஜெட் படம் தெரிஞ்சு போச்சு எனக்கு, ஒரு 10 நிமிஷத்துலேயே தெரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் ஓகே, வழக்கம் போல் ஓட்டுறதை ஓட்டுவாங்கன்னு பார்த்தா, படம் வந்து ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் ரொம்ப சஸ்பென்ஸாக கொண்டு போயிருந்தாங்க. எங்கேயுமே போர் அடிக்கலை, ஃப்ராங்காக சொல்லணும்னா போர் அடிக்கலை, நல்லாவே இருந்தது. அடுத்தடுத்து என்ன நடக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு ஆர்வத்தை தூண்டுற மாதிரி இருந்தது. இப்போ இது வந்து சத்தமின்றி முத்தம் தான், டைட்டில் வந்து ஓரளவுக்கு ரொமான்டிக்காக தெரிகிற மாதிரி இருக்கும். ஆனால் வந்து ஓவராலாக இந்த படம் வந்து ஒரு க்ரைம் த்ரில்லர் பேக்கேஜாக பண்ணியிருக்காங்க. ஓரளவுக்கு என்கேஜிங்காக போகக்கூடிய ஒரு விறுவிறுப்பான ஒரு த்ரில்லர் படம் தான். ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஒரு மாதிரி கதை போகும், செகண்ட் ஹாஃப் வந்து வேறு வேறு ட்விஸ்டெல்லாம் இருக்குது படத்தில். சாங்ஸ் எல்லாம் நல்லாயிருக்கு விஷுவலாக பார்க்குறதுக்கு. ரெண்டாவது ஹாஃபில் வந்து ஒரு சாங் வரும், அது அந்த சாங் பிளேஸ்மெண்ட் ஆகும்னே நம்ம நினச்சிருக்க மாட்டோம். சர்ப்ரைசிங்காக வரும், ஓ சொல்றியா மாமா மாதிரி, அது ஒரு மீட்டரில் இருக்கும். ஓரளவுக்கு பட்ஜெட் கன்ஸ்ட்ரெயின்டாக எடுக்கப்பட்ட ஒரு என்ன கதை சொல்ல வந்தாங்களோ அதை நல்லபடியாக சொல்லியிருக்காங்க. அந்த அளவுக்கில் படம் நல்ல படம். ஸ்ரீகாந்த் வந்து இதுக்கு முன்னாடி நம்ம ரொமான்டிக் பாயாக அந்த மாதிரி பார்த்துருப்போம். இதில் வந்து ஆக்ஷன் பேக்கேஜ் அவருக்கு பண்ணியிருக்காங்க, ஸோ அது ஒர்க் அவுட் ஆயிருக்கு அவருடைய ஆக்ஷன் சீன்ஸ் எல்லாம். அது மாதிரி டைலாக் நிறையா பேசாமல் ஷட்டிலாக நடிச்சிருக்காரு. படம் வந்து உண்மையாக நல்லா இருக்குது. கிட்டத்தட்ட அது வந்து அவர் சாக்லேட் பாயின்னு சொல்லுவாங்க, சாக்லேட் ஹீரோ தான் சொல்லுவாங்க. ஏன்னா அவர் காலகட்டத்தில் வந்து எல்லாருமே இருந்தாங்க, பிரசாந்த், நான் ஷியாமு, நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அவர் காலகட்டத்தில் எல்லாமே இருந்தாங்க, பரத் எல்லாமே இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கும் ஸ்ரீகாந்த்து யார் கூட ஜோடி போட்டாலும் சூட்டபிள் ஆகுது, அதுதான் ஸ்ரீகாந்த் நினைக்கிறேன். ஏன்னா நான் அவர்கிட்ட கிட்டத்தட்ட வந்து ரோஜா கோட்டில் திரைப்படம் அதிலேருந்து நான் பயணித்து வரல. இன்றைக்கி அவருக்கு தெலுங்குலேயும் சரி தமிழ்லேயும் சரி, என்னடா ரொம்ப பேர் நினைப்பாரு ஸ்ரீகாந்த் ஆளே காண ஆளே கிடையாது. அவருக்கு வந்து பப்ளிசிட்டி வந்து ப்ரொமோட்டுமே இந்த படமே நாங்கள் பண்ணது கிடையாது.
இப்போ இந்த படத்துக்கு நாங்கள் ப்ரொமோட் பண்ணால் பண்ணியிருக்கலாம், கடந்த படத்துக்கு நாங்கள் பண்ணியிருக்கலாம். லைலான்னு ஒரு படம் இப்போ ஓடி நிற்குது, அவர் கிட்டத்தட்ட ஒரு 6 படம் நடிச்சுட்டு அப்படியே பெண்டிங்கில் இருக்குது. பெட்டுன்னு ஒரு படம் இருக்குது, தீ கதிர்னு ஒரு படம் இருக்குது, இவ்வளோ படம் இருக்குது. அதாவது தமிழ் இண்டஸ்ட்ரியில் இன்றைக்கி நல்லா பிஸியான ஆளுங்கள அவரும் ஒருத்தர் தான். ஆனால் என்னன்னா தியேட்டர் கிடைக்க மாட்டேங்குது. இதுதான் குற்றச்சாட்டாக நான் கருதுறேன். ஐயோ இந்த படத்தில் கதையே வந்து தாங்க, இந்த கேப்பு தாங்க கதை. ஸ்ரீகாந்தம் இந்த கேப்பு தான் கதை. இதுக்கு மேலே நான் கதை சொல்லத்தால இந்த கேப்பு வந்து ஒன்று வெயிலுக்கு யாரும் பார்த்துடக்கூடாதுன்னு, பார்த்துட்டாலும் அடையாளம் தெரியும். அதுதான் கதை வந்து இந்த கேப்பு தான். படம் நல்லா உண்மையிலே நல்லா விறுவிறுப்பாக இருக்குது, உண்மையிலே நல்லா இருக்குது. அவர் வந்து என்னென்னா அவர் வந்து அவர் தோற்றத்துக்கு கரெக்டாக மாற்றிக்கிறாரு. சாக்லேட் ஹீரோன்னு சொன்னது, ஆனால் அது வேறு விதமாக அவர் கரெக்டாக அது எக்ஸ்பிரஷன்னு பாடி லாங்குவேஜ்லாம் வந்து அவர் மாற்றிக்கிறாரு. அது இந்த படத்தில் நீங்கள் பார்த்தவர் தெரியும். இந்த த்ரில்லர் படத்துலலாம் பார்த்தீங்கன்னா அவருக்கு கரெக்டாக வந்து தீ கதிர் ஒரு படம் பாருங்க, நல்லா சொல்ல மாட்டேன், தி பெட்டுன்னு படம் பாருங்க. அவருக்கு நிறைய படம் இருக்குது. அனைவருக்கும் இந்த இவ்வளோ நேரம் வந்து பேட்டி எடுத்த யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரேஷன் பண்ணுங்கள், படம் நல்லாவே வந்துருக்கிறது. வணக்கம் பிஎஸ். கான்செப்டு நீங்கள் பா அது கொஞ்சம் சஸ்பென்ஸான ஸ்டோரி, நம்ம சொல்லிட்டோம்னா உங்களுக்கு ஆடியன்ஸுக்கு இது உடஞ்சிடும் இல்லையா, அதனால் நல்லா பண்ணுறாங்க, சூப்பராக ஸ்க்ரீன் ப்ளே நல்லா இருக்குது. என்ன சொல்கிறது, ரொம்ப சஸ்பென்ஸ் அண்டு த்ரில்லர் ரொம்ப நல்லா பண்ணுறாங்க. டைரக்டர் வாழ்த்துக்கள், அருமையாக இருக்குது. அதான் சொல்கிறேண்ணே, சில விஷயங்களை சொல்லிட்டு ஓப்பன் ஆகிடும், அது சொல்லக்கூடாது. ரொம்ப நல்லா இருக்குது, படம் நல்லா இருக்குது. ஹோல் டீமுக்கு வாழ்த்துக்கள். நல்லா இருக்குது அந்த சாங்கு, எல்லாருமே இப்போ உள்ள யூத்துக்கெலாம் ரொம்ப பிடிக்கும். கான்செப்ட் என்ன சொல்லுவாங்கன்னா, ஃபேமிலியில் சில விஷயம்லாம் இந்தமாரி நடக்கும், அதனால் எதையுமே நம்பி போயிடாதீங்கிறத சொல்ல வராங்க. ஆ, ஃபேமிலியோடு பார்க்கலாம். ஆ, அவர் நல்லா பண்ணியிருக்காருண்ணா. அவர் வந்து கொஞ்சம் அவர் பழைய படம் எப்படி சொல்ல, அவர் பழைய மாதிரி தான் இருக்கு, வயசான மாதிரியே தெரியல. நல்லா சாமிங்காக எங்கே இருக்காருண்ணா, சூப்பராக இருக்குண்ணா படம். வில்லன் இந்த பின்னாடி தான் இருக்காரு, நல்லா தானே இருக்குது படம். அது சஸ்பென்ஸ் சொல்லக்கூடாது, படம் பார்த்தா புரிய எல்லாருக்குமே. அவ்வளோ சூப்பராக இருக்குது படம், சூப்பராக. சைக்கோ த்ரில்லர்னு ஆனால் வில்லமரே காட்டுறாங்க, ஆனால் கடைசியில் அவர் தான் ஹீரோன்னு அப்புறம் தான் தெரியுது. சூப்பராக இருக்குது படம், சஸ்பென்ஸ் த்ரில்லர் தான் ஜி. ரெகுலராக இல்லாத இப்போ இதில் சின்ன ஒரு நாட்டு நல்லா பண்ணியிருக்காங்க. அது நான் சொன்னால் புரியாது, பட் இது மியூசிக்காகவும் எடிட்டிங்காகவும் சாங்காகவும் சூப்பராக பண்ணியிருக்காங்க. அதனால் நீங்கள் கண்டிப்பாக தியேட்டரில் பார்த்துட்டு தான் நீங்கள் இது பண்ணணும். கண்டிப்பாக நியூ கப்பல்ஸு பார்க்க வேண்டிய படங்கள், விறுவிறுப்பாக பார்ப்பேன். செம்ம, ஆ செம்ம சாங்கு, மசாலா சாங்கு, நல்லா புரிகிற மாரி நிறைய சாங்ஸ் பார்த்துருக்கோம். பட் அந்த ஒரு ஏரியா வச்சு நல்லா சூப்பராக பண்ணியிருக்காங்க. ரொமான்ஸ் இருக்குது, ரொமான்ஸ் இல்லாமல் இல்லை, அதுக்கு ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரி பேலன்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் அவர் பண்ணாமல் ஃபீமேல் லீட்ஸ் எல்லாம் தான் ரொமான்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஒரு விஷயம் இருக்கும். ஓவராலாக ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பார்க்கலாம், ஃப்ரெண்ட்ஸ் முக்கியமாக பார்க்கலாம், சேர்ந்து ஜாலியாக இருக்கும். அதுக்காக சொல்கிறேன்.